அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எதை தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, விமானங்கள் வந்து உலகத்துல ரெண்டு இடத்துல வந்து பறக்கவே பறக்காது. அதுக்குண்டான ரீசன் என்னன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அந்த ரெண்டு இடம் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா, திபெத்திய பீடபூமி ஒண்ணு, பெர்முடா முக்கோணம் ஒண்ணு. பெர்முடா முக்கோணத்தை பத்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், வாய்ப்புகள் அதிகம். அப்படி தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி வீடியோல அதை பத்தி தெளிவா போட்டிருக்கேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்து ரெண்டாவதா இருக்கிற திபெத்திய பீடபூமி, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எதனால விமானம் வந்து அது மேல பறக்க மாட்டேங்குது, ஏன் விமானிகள் அது மேல ஓட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, விமானிகள் அச்சம். ஏன்னா பயம், வேதநாயகம்னா பயம். அந்த மாதிரி திபெத்திய பீடபூமி அப்படின்னாவே விமானிகள் பேரை கேட்டாவே பயப்படுவாங்க. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா, உலகத்தோட மொட்டை மாடின்னு கூட சொல்லலாம் திபெத்திய பீடபூமி. ஏன்னு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப வந்து ஹைட்டான இடத்துல இருக்கு. அதாவது சொல்றேன் பாருங்க, உலகத்தின் மொட்டை மாடின்னு கூட சொல்ற அளவுக்கு ரொம்ப ஹைட்டான இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம சீன எல்லை பகுதிக்கு ஒட்டுன இடமாவும் அந்த இடம் கருதப்படுது. அது மட்டும் இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா மலைகள் வந்து ரொம்ப நெருக்க நெருக்கமா இருக்கும், கேப்பே இருக்காது, ரொம்ப உயரமாகவும் இருக்கும். இதுதான் முதல் காரணம். அடுத்து ரெண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சிகரங்கள். அது என்ன சிகரங்கள்னு கேக்குறீங்களா? உலகத்தின் மிக உயரமான ரெண்டு சிகரம் வந்து திபெத்திய பீடபூமியில தான் இருக்கு. அது என்னென்னு பாத்தீங்கன்னா, எவரெஸ்ட். எவரெஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும். இன்னொன்னு வந்து கேட்டு. இந்த ரெண்டு உயரமான சிகரங்களுமே அந்த இடத்துலதான் இருக்கு. அதுவும் ஒரு முக்கியமான காரணமா கருதப்படுகிறது. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா, அங்க வந்து புவியீர்ப்பு விசை வந்து அதிகமா இருக்கும். அதனால திடீர்னு இன்ஜின் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். அதனால யாருமே அந்த சைடு பறந்து போக மாட்டாங்க. அடுத்த காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, விமான வடிவமைப்பு. ஒரு சில விமானம் பாத்தீங்கன்னா ஒற்றை என்ஜினோட வடிவமைச்சிருப்பாங்க. அதனால வந்து ஒரு குறிப்பிட்ட லென்த் வரைக்கும் தான் அதனால பறக்க முடியும். அதுக்கு மேல பறக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வந்துடும், உடனே வந்து அதை தரையிறக்க வேண்டிய ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால வந்து யாரும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, காற்று. மேக்சிமம் பாத்தீங்கன்னா விமானிகள் வந்து காற்றின் திசையை வச்சுதான் ஒரு பக்கம் விமானத்தை வந்து செலுத்துவாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்ல அப்படின்னா, திபெத்திய பீடபூமியில பாத்தீங்க அப்படின்னா காற்று வந்து ஒரே திசையில அடிக்காது. இப்ப நீங்க ஒரு இடத்துல போய் நிக்கிறீங்க அப்படின்னா, காத்து இப்படி நேரம் அடிச்சுட்டு இருந்தா உங்களுக்கு தெரியாது. திடீர்னு இப்படி அடிச்சுட்டு இருக்கிற காத்து சைட்ல ஒரு வாங்கு வாங்குச்சுன்னா அவங்களால நிக்க முடியுமா? கீழே தள்ளி விட்டுரும். அதே மாதிரிதான் திபெத்திய பீடபூமியில நேரம் அடிக்கிற காத்து திடீர்னு திசை மாறி அடிக்கும். அதனால என்ன ஆகும்னா, விமானிகளால ஒரு திசையை நோக்கி இன்ஜினை செலுத்தி நேராக கொண்டு போக முடியாது. அந்த பயத்தாலேயே அவங்க வந்து அந்த சைடு போக மாட்டாங்க. கடைசியா ஒரு காரணம் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா, பாதுகாப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு விமானிகள் வந்து இது ஃபிளைட் எடுக்க போறாங்க அப்படின்னா, அவங்க செக் பண்றது என்ன பாத்தீங்கன்னா, ஃபியூயலு இன்ஜினு எல்லாமே செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க போற ரூட்ல எங்கெங்க ஓடுதளம், அதை ஸ்டாப் பண்றது. இப்ப விமானம் ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே எங்கெங்க நிறுத்தலாம் அப்படிங்கறத செக் பண்ணிட்டு தான் கண்டிப்பா விமானத்தை எடுப்பாங்க. ஏன்னா எப்ப என்ன நடக்குன்னு தெரியாதுலங்க. அதனாலதான், ஏன்னா மேக்சிமம் விமானம் பாத்தீங்கன்னா கடலோரத்தை ஒட்டிதான் போகும். எங்காவது நிறுத்துறதுக்கு இடம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் அந்த விமானத்தவே இயக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறுத்தறக்கு இடம் கிடையவே கிடையாது. திடீர்னு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அது பக்கத்துல இருக்கிற ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பூட்டான் பாராக் விமான நிலையம். அதே அந்த ஒரே ஒரு ஓடுதளம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கு. இருக்கிறதுலே மிக மிக ஆபத்தான ஓடுதளம் கூட அதுதான். அதனாலதான் அங்க அவ்வளவு சீக்கிரத்துல எந்த விமானியுமே வந்து தரையிறக்க மாட்டாங்க. ரொம்ப ரேரான விமானிகள் மட்டும்தான் தரையிறக்குவாங்க. சோ இதுதான் ரொம்ப முக்கியமான காரணமா அங்க கருதப்படுது. அதனாலயே விமானிகள் வந்து அந்த சைடு போக பயப்படுவாங்க. இதுதான் திபெத்திய பீடபூமியை பற்றிய உண்மை. ஆதலால் தான் விமானங்கள் அதன் மேல் பறக்கப்படுவதில்லை. நன்றி வியூவர்ஸ். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.